வணக்கம் எல்ஹெச்டி லியோ ஹோம் டியூஷன். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வரக்கூடிய தமிழ் சொல்வளம் அப்படின்ற இது தேவநேய பாவலர் இயற்றிய கட்டுரையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக தாவர பகுதி பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு போட்டித் தேர்வுகளை கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமானது. இதில் குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாவர பகுதிகளை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன மெயினாக கொடுத்துருக்காங்கன்னா தாவர அடிப்பகுதியோட பெயர்கள் என்னென்ன, ஒவ்வொரு தாவரத்துக்கும் எப்படி மாறுபடுது பேர் அப்படின்றதும், கிளை பிரிவுகள், காய்ந்த அடியின் கிளையும், இலை வகைகளை கொடுத்துருக்காங்க, கொழுந்து வகைகளோட பெயர்களை கொடுத்துருக்காங்க, பூவினோட நிலையை கொடுத்துருக்காங்க, பிஞ்சு வகைகள், குலை வகைகள், கெட்டுப்போன காய்கறிகளுக்கு கூட வகை கொடுத்துருக்காங்க, பழத்தோட தோல் வகைகள், ஒவ்வொரு பழத்துக்கும் எப்படியெல்லாம் மாறுபடும், அதே போல் மணி வகைகள் மற்றும் இளம் பயிர்களோட வகைகள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டித் தேர்வுக்கு அனைத்து வீடியோக்கும் நம்ம சேனலில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தாவரத்தோட அடிப்பகுதி நெல் மற்றும் கேழ்வரகுக்கு தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை வாழைக்கு வாழைத்தண்டு நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகாய் செடி இல்லைன்னு நெட்டி எதுன்னு சொல்லுவாங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. புதர் செடிக்கு புதர் மற்றும் குத்து செடிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு சோளம் வந்து தட்டு, கம்பந்தட்டை சோளத்தட்டை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது கரும்புக்கு களி அப்படின்னும், மூங்கிலுக்கு களை அப்படின்னும், புளி வேம்புக்கு அடி, வேம்புனா வேப்ப மரத்தை தான் வேம்புன்னு கொடுத்துருக்காங்க. காய்ந்த அடிக்கு கூட வேறுபடுது. காய்ந்த குச்சியை வந்து சுள்ளி அப்படின்னும், காய்ந்த சிறு கிளைய விறகு அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ந்த களியை வந்து வெங்கலி அப்படின்னும், காய்ந்த அடியை வந்து கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ந்த புளி மற்றும் வேம்போட அடி என்ன சொல்லுவாங்கன்னா கட்டை அப்படின்னும். காய்ந்த களினா என்ன, கரும்பு. கரும்பு காய்ஞ்சிச்சு, கரும்பு வெட்டி போயிட்டு காய்ஞ்சிருச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா வெங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளையோட பிரிவுகள் பார்த்தோன்னா, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. அடி மரத்தில் நின்று பிரியும் மாபெரும் கிளை என்ன சொல்லுவாங்கன்னா கவை அப்படின்னும். கவையிலிருந்து பிரிகிறத கொம்பு இல்லைன்னா கொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கொம்பின் பிரிவை கிளை அப்படின்னும், கிளையின் பிரிவை சினை அப்படின்னு சொல்லுவாங்க. சினையின் பிரிவு போத்து, போத்தின் பிரிவு குச்சி அப்படின்னும், குச்சியின் பிரிவை இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முருங்கை எல்லாம்னு சொல்லுவாங்க முருங்கை போத்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இதில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறது கிளை, போத்து, குச்சி, இது தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெயர்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. இது மாதிரியான மரபு சொற்களை கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி வார்த்தைகளை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இலை வகைகள் பார்த்தோன்னா, இலை புளியம் மற்றும் வேம்பு வந்து இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நெல் மற்றும் புல்லை வந்து தாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோளம் மற்றும் கரும்பை தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை மற்றும் பனையோட இலையை வந்து ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி ஒவ்வொரு இலைக்கும் பேரானது வேறுபடுது. அதே போல் காய்ந்த இலை என்ன சொல்லுவாங்கன்னா, காய்ந்த இலைக்கு இப்போ ஒரு இலை காய்ஞ்சி கிடக்குன்னா காய்ந்த தாள் மற்றும் தொகை, அதாவது காய்ந்த நெல் புல் மற்றும் சோளம் கரும்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ந்த இலை, இலைன்னு என்ன சொல்லுவாங்க, புளியை மற்றும் வேம்பு சொல்லுவாங்களா. அப்போ புளி காய், புளிய இலையும் வேம்ப இலையும் காய்ஞ்சிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா சருகு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொழுந்து வகைகள். கொழுந்துன்னா என்னென்னா இலையோட இளமை பகுதி, நுனி பகுதின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கொழுந்து வகைகள். நெல் மற்றும் புல்லுக்கு, புல்லை வந்து துளிர் மற்றும் தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் மற்றும் புல்லை துளிர் இல்லைன்னா தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. புளி மற்றும் வேம்பை முறி இல்லைன்னா கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோளம், கரும்பு, தென்னை, பனை, இது என்ன சொல்லுவாங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூக்களுக்கு கூட நிலைகள் இருக்குது. என்னென்ன பூவோட நிலைகள்னு பார்த்தோன்னா, பூ பூக்க பூ முட்டு வைக்கிறதுலேருந்து மலர்ற வரைக்கும் ஒவ்வொரு நிலையாக அதுக்கு தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க. தமிழோட சிறப்பை பாருங்கள். பூவின் தோற்ற நிலை என்னென்னா அரும்பு. இப்போ பூ அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, பூவோட அரும்பு, பூ முட்டை தான் சொல்லுவாங்க அரும்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூ விரிய தொடங்கும் நிலை, பூ விரிய தொடங்கும் நிலையை போது அப்படின்னு சொல்லுவாங்க. பூவின் மலர்ந்த நிலையை மலர் இல்லைன்னா அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை வி அப்படின்னும், பூ வாடிய நிலையை செம்மல் அப்படின்னு. அடுத்து ஒவ்வொரு காய்க்கும் அதோட பிஞ்சு நிலையில் பேரானது மாறுபடுது. பிஞ்சு என்னன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இளம் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு அப்படின்னும், மாவோட பிஞ்சு, மாமரத்தில் இருக்க மாவோட மாங்காயோட பிஞ்சு வடு அப்படின்னும், பலாப்பழத்தோட பலாவோட பிஞ்சு மூடு அப்படின்னும், எல் பிஞ்சு என்ன சொல்லுவாங்க, எள் இருக்குல்ல
அதோட பிஞ்சை கவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை மற்றும் பனையை குறும்பை கேள்விப்பட்டிருக்கும். குறும்பைக்கு சின்னதாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா முட்டு குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றாத தேங்காய இளநீர், இளநீர் நம்மளுக்கு தெரியும். பாக்கோட இளமை பருவத்தை நூலாய் அப்படின்னும், இளம் நெல்லை வந்து கருங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழை பிஞ்சை வந்து கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. குலை வகைகள் அதாவது காய் கனிகள் வந்து காய்ச்சி இருக்கிறதுல அதுக்கு பேர், ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. அவரை துவரை காய்ச்சிருந்துச்சின்னா அதை கொத்து அப்படின்னும், கொடி முந்திரி காய்ச்சிருச்சுன்னா அதை குலை அப்படின்னும், வாழை குலை வாழை வந்து காய்ச்சிருந்துச்சுன்னா அதை வந்து தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கேழ்வரகு சோளத்தை வந்து கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் மற்றும் திணையை அழகு இல்லைன்னா குரல் அப்படின்ற வார்த்தையில் சொல்லுவாங்க. இந்த வாழை தாரினோட ஒரு சின்ன பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீப்பு, ஒவ்வொன்றா பிரிஞ்சிருக்கும் அதுக்கு பேர் சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கெட்டு போன காய்கறிக்கு கூட ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க தமிழில். நுனியில் சுருங்கிய காயை சும்பல் அப்படின்னும், சுருங்கிய பழத்தை சீவியல் அப்படின்னும், புழு பூச்சி அரித்ததை சொத்தை சொத்தை கேள்விப்பட்டிருப்போம். சூட்டினால் பழுத்த பிஞ்ச வெம்மல் அப்படின்னு சொல்லுவோம், வெம்மிப்பேட்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம். கொழு கொழுத்த பழம் இல்லைன்னா காயை அழியல் அப்படின்னு சொல்லுவோம். கொழு கொழுத்து நாரிய பழம் மற்றும் காயை வந்து அழுகல் அப்படின்னு சொல்லுவோம். தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காயை அள்ளிக்காய் அப்படின்னும், தென்னையின் கெட்ட காயை கெட்டுப்போன காய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒல்லிக்காய் அப்படின்னும் பயன்படுத்திப்பாங்க வார்த்தையை. அடுத்து பழத்தோட தோளோட அமைப்பு வகைப்படுத்தியிருக்காங்க. மிக மென்மையானதை தோழி அப்படின்னும், திண்மையானதுன்னா கொஞ்சம் லைட்டாக தடிமனானதை தோல் அப்படின்னும், வண்மையானதை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது லைட்டாக ஹார்டாக இருக்குது தோடு அப்படின்னும், மிக மிக வன்மையானதை ஓடு அப்படின்னும், சுரையின் ஓடு சுரைக்காயோட ஓடு கூடுகை அப்படின்னு சொல்லுவோம். தேங்காய் மேற்பகுதியை மட்டை அப்படின்னும், நெல் மற்றும் கம்போ உமி அப்படின்னும், வரகு மற்றும் கேழ்வரக கொம்மை அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அடுத்து மணி வகைகள். மணி வகைகள்னு பார்த்தோன்னா நெல் இல்லைன்னா கம்போட தானியத்தை கூலம் அப்படின்னும், அவரி மற்றும் உளுந்தோட தானியத்தை பயிறு அப்படின்னும், வேர்க்கடலை மற்றும் கொண்டக்கடலை கடலை அப்படின்னும், கத்தரி மிளகாய் இதை வந்து விதை கத்தரி விதை மிளகாய் விதை அப்படின்னு சொல்லுவோம். புளியை வந்து கால் அப்படின்னும், இது ஒரு முக்கியமானது. வேம்பு வேப்பமரம் ஆமணக்கை முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு இன்னொரு பேர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் ஊர் பக்கம் முத்துக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மா பனை அது வந்து கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, பனங்கொட்டை மாங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை மற்றும் துவரையை முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் பயிர் வகைகள் அதாவது நெல் மற்றும் கத்தரிக்கு நாற்று அப்படின்னும், மா புளி வாழை இதை வந்து கன்று வாழைக்கன்று மாங்கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை வந்து குருத்து வாழைக்குருத்து கன்றுன்னு சொல்லுவாங்க, வாழைக்கு இல்லைன்னா குருத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தென்னம்பிள்ளை தென்னமில்லை விழாவின் இளநிலைன்னா என்னென்னா விழாம்பழம்னு சொல்லுவாங்களே, இளம் பருவம் வந்து குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பனையை வந்து மணலி இல்லைன்னா வடலி அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் மற்றும் சோளத்தை பைங்கூல் அப்படின்ற பேரில் குறிக்கிறாங்க. இது எல்லாமே மரபு சொற்கள் அப்படின்ற கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒன் வேர்டு. இது தாவரத்துக்கான மரபு சொற்களோட முக்கியமான கலெக்ஷன். கண்டிப்பாக இதில் உள்ள எல்லா ஒன் வேர்டையும் மறுபடியும் கேட்டு பார்த்து ஞாபகப்படுத்திக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் லியோ ஹோம் டியூஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.